வணக்கம். இந்த அகில உலகை கட்டி காக்கும் பரம்பொருளை ஆகிற கண்ணுடைய அந்த வேப்பிலக்காரிய துணை என்று கண்டிப்பா பொன்மகள தேவியம்மாளியம்மா அறந்தாங்கி வீர முப்பத்தொடி தேவர்களே விநாயகா விநாயகா வந்தவர் விநாயகம் தான
நாடகத்தில் சொல்குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேலு குற்றம் எப்படிப்பட்ட குற்றம் இருந்தும் குற்றம் அந்த நேக்கை உணமம்பில் கேள்வி கொண்டு எங்களையும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குழுவை நல்லாசி பெற வேண்டும் என்று இரு கரம் கூட்டி வேண்டிக் கொண்டு இந்த வில்லச்சாமி என்னும் கதாபாத்திரத்தை துவங்குவதற்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முதல்ல யாருனே காரணம் இருந்தது? தாய் தந்தனே. தாய் தந்தை. ஆமா. அப்படிப்பட்ட வேலையிலே இன்னைக்கிறனால வர்றவங்களை எல்லாருமே தாயை பத்தி தான் வர்றோம். ஆமையா. தகப்பன்ல அன்னைக்கு நம்ம நம்மளும் அந்த உலகத்துல இருப்போமா? பத்து மாதம் சுமந்து வைப்பதில் தாய், ஆனால் வாழ்க்கை முழுவதும் சுமப்பது தந்தை. ஏன்னா தன் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளையை கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்மளுடைய தகப்பன். ஆமாம். அப்படியாப்பட்ட வேலைகளே தகப்பனுக்காக ஒரு வணக்கம். ஆமாம். அதுக்கு பிறகு
கதைக்குள்ள போயிருவான். கண்டிப்பா கண்டிப்பா. மரக்கட்டையில வேறே போற அப்பானி போற ஓ தேர நான் தூக்கி போறே. மதுரை ஜில்லா ஜில்லா சிவங்கச்சிமை சீமை ஞானம்ல ஒத்தக்கட அருகிருக்கு சக்கம்பட்டி. சரி, சக்கம்பட்டி கருகிருக்கு சிட்டாம்பட்டி என்பது இருந்து ஒரு ஆகும். சரி, சிட்டாம்பட்டி ஒருளை சேதுபதி தேவருக்கும் செம்பாக மாலைக்கு ஒரு கல்லர்குடியில பிறந்து கல்லர்குடியில வளர்ந்து வந்த கல்லர் மக பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது இறுதி விராகும். சரி, இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதி அகப்பட்டவன் மாடுபடி ஆட்டம் கோலாட்டம் சிலம்பாட்டம் என்று சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட கலைநிகழ்ச்சியில் பெற்றாலும் சரி, எங்கு சென்றாலும் சிறப்பாக கடக்கூடியவரியா. தை மாதம் 3ஆம் தேதி என்றார். சரி, என்னுடைய சக்கம்பட்டி கருகிற்கு வரங்காம்பட்டியில மஞ்சு விரட்டு நடைபெறுவது விளக்கம். சரி, அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர்மான முத்தராசிரியர் மாடுபடிக்கு செல்வது விளக்கம். சரி, இப்படி இருந்தாலும் தங்கராசனே அமனே, நீங்க எல்லாம் பொழுது முடிஞ்ச எங்க போவிய? நீங்க எல்லாம் தீக்கடைக்கு போவிய பொழுது முடிஞ்ச உடனே? ஆமாங்க. எங்க தகப்ப எங்க தெரியுமா போவேன்? என்ன, எந்த கருவக்காட்டத்தோட கஞ்சா வைக்கிறாங்க? சரி, எந்த இடத்திலோட பட்ட சாராயம் வைக்கிறாங்கன்னு? ஆமா, இந்நேரமும் போதையில இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டீங்க? சரி, என்னுடைய தகப்பன் தாயா. ஆஹா, நல்லா சொன்னாச்சே. குடியாரனுக்கு பிறந்த புள்ள நான் எப்படி இருக்கணும்? தாய் 8 அடினா குட்டி 16 சொல்லுவாங்க. நீ எத்தனையா யாருக்கு தெரியும்? ஐயா, குடிகாரன் செத்து போனானா கூட இலை விட்டு கூட போக மாட்டேயா? போதையில இருந்து எப்படியா போக முடியும்? தண்ணி போடுறேன் பக்கத்துல இருந்து கூட நான் பேச மாட்டேன். இதிடம் என்னுடைய வீட்டுல எனக்காக பிறந்த நாள் விழா நடைபெற்று கொண்டிருந்தது. சரி, தாத்தாளுங்க அப்பனதான் உனக்கு அறிவு இருக்காட மானகட்ட பயல சோத்தத்தான் திங்கிறியா? என்ன வணக்கம்னே அண்ணே, உன்னை நான் சொல்லுவேனா? அதான பார்த்தேன், தாய் கேட்கிறேன் கப்பனே. சரி, அட நீ சோத்தத்தான் திங்கிறியா? அட, சோத்த விட்டுட்டு வேற எதுவும் திங்கிறியா? இன்னைக்குதாயா அருமையான சாப்பாடு போட்டாங்க அந்த அக்கா.
அக்கா பேர் தெரியல. சூப்பர் சாப்பாடு, அருமையான சாப்பாடு. நேற்று போன பொருள் சொல்லாதீங்க, அதை சொல்லாதீங்க. ஐயோ சாமி, சொல்ல விரும்பலையா? நான் அதனால தான் நான் சாப்பிடவே இல்லை. உண்மையிலுமே நான் மர வீட்டுக்கு வந்து 9 மணிக்கு சாப்பிட்டேன். ஆமாம், என்ன பண்ணுறது? சரி, அருமையான சாப்பாடு. உண்மையாலுமே என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு உண்மையாலுமே அருமையாக பிரம்மனாக தாய்மார்கள். தர்மத்தில் சிறந்ததானா அன்னதான அருமையான சாப்பாடு. ஒரு கலைஞனுக்கு நம்ம கொடுக்குற காசு பணம்லாம் பெருசு தெரியல, இல்லைங்க பெருசாக இருக்காது. ஆமாம், வயிறார சாப்பாடு ஓட்டாவே போதும். ஆமாம், அதுதான் முக்கியமே. நிறை சேம்பு தண்ணி மோந்து கொடுத்தாவே அது ஒரு பெருமை தான். உண்மை உண்மனே. அப்படி வீட்டை விட்டு புறப்பட்டாரியா என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர்மான முத்தராசர் விரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு புறப்பட்டார்கள். சென்ற இடத்திலேயே அந்த விரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே என்னுடைய தகப்பன் சேதுபதி காப்பட்டவன் மாடு வெட்டி மாண்டம் அடித்து விட்டார். நேற்று பார்த்தேன் ஐயா, ஊனியூரில் உட்காந்துருந்தார் டீ கடையில், நல்ல மனுஷனாச்சே, போயிட்டாரா? அண்ணே, ஏன்னு கேட்டீங்கன்னா அவளாம் பெத்த தாயாயா. ஐயா, பெண்ணுங்க அப்பனுக்கு தான் கட்டின பொண்டாட்டியா. உலகத்திலே சிறந்தது தாய் தான். எத்தனை தெய்வங்கள் இருந்துட்டாலும் நம்மள எல்லாம் கதைக்கு சொல்றேன், அப்படி சொல்லுங்க. அவளும் பெத்த தாயா? ஆமா. கட்ட கனவை வீட்டை விட்டு புறப்படும் போது சரி நிறசொம்பு தண்ணி கொடுத்து பார்த்து பத்திரமா போய் மாடு பிடிச்சிட்டு வீடு திரும்பியா? வெற்றியோட வாங்க, வெற்றியோட வான்னு சொல்ற பொண்டாட்டி. ஆமா, போற இடத்துல நீ செத்து போயிடுவாடன்னு சொல்ற பொண்டாட்டியா? அவளுக்குள்ள அவளை கண்ணார கண்டனா வை. சரி, மிதிச்சே கொண்டு விடுறேன். நான் காலையில போன் போட சொல்லிடுறேன், வரும்போது தண்ணி வந்து விடுமா, சோறு போட மாட்டேன் சொல்லிடல. சரி சரி, சோறு போட மாட்டாங்க. சரி சரி, அப்படி தாய் வீச்சுக்கு மீறி அம்மா உரங்காம்பட்டி மஞ்சள் உரட்டல மாடு பட்டி மருந்து விட்டாயா? என்னுடைய தகப்பனும் என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்காக தெரியும். இங்கிலீஷ் இல்லையா, அது பேர் இங்கிலீஷ். நல்ல ஒரு பெரிய ஆளாக வரணும். ஆமாம், நம்மளை உட்கார வச்சு சோறு போடுவானே பின்காலத்தில். ஆமாம், வயது ஆனதுக்கு பிறகு. ஆமாம், பின்காலத்தில் நம்ம மகன் உழைக்கிறானே, வேலைக்கு போகிறானே. சரி, உத்தியோக வேலைக்கு போகிறான், நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கானே. ஆமாம், நமக்கு ஒரு வாய் கஞ்சி ஊத்தணுமே அப்படின்னு மனசளவில் ஆசையை வச்சுக்கிட்டு எந்த ஒரு தாய்க்கும் இருக்கும். ஆமாம் ஆமாம், என்னையை கொண்டு போய் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டாயா? ஏங்க, ஊனையூரில் கொண்டு சேர்த்தாங்க பள்ளிக்கூடத்தில்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த உலக்கத்தடி, இது என்ன உலக்கத்தடியா? உலக்கத்தடியா, தோசை திருப்பி என்னென்னமோ தொங்க விட்டுருக்குற அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு சந்தேகம், வேற ஒன்றும் இல்லை. இது தோசை திருப்பி இல்லனே, ராமேஸ்வரம் பக்கத்துல தோணுகால் தோணுகால்ல போய் ஹோட்டல் கடையில சாப்பிட்டோம்ல. ஆமா, இந்த நம்ம ஆம்லெட் கேட்டோம்ல. ஆமா, இந்த இது மாதிரி தானே இருந்துச்சு. அது தோசை பிரட்டிங்கிறது இங்க இருக்காது, முனையா ஈட்டியா இருக்காது. ஓ, நுணைவுல. ஆமா, இது வந்து கணை வில்லம்பு. ஓ, ஏவு கணை. ஏய், அப்படியே வில்லம்பு. அப்படி மனசபுல ஆசையை வச்சுட்டு நீ கூட பள்ளிக்கூடம் சேர்த்த விட்டாயா? சரி, பள்ளிக்கூடத்துல மலைக்கு கூட போய் ஒன்று நாள் நான் கிடையாது. பள்ளிக்கூடத்தை பார்த்ததே இருக்க மாட்டேன். இதுல என்ன எழுதிருக்க கூட இங்கடா காணா, அது இன்னைக்கு எழுதிருக்காது. எழுதலையா? என்ன எழுதிருக்க கூட எனக்கு படிக்க தெரியாது. சரி, தாய் பேச்சியும் தகப்பம் பேச்சியும் கேட்டதாம்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா? ஏங்க, உண்மையிலுமே உலகத்திலே உண்மையிலுமே இந்த மேடைக்கு வர்றோம்னா இந்த மேடை மட்டும் இல்லை, தமிழ்நாடு போகிறோம். இன்னைக்கு கூட தான் மெட்ராஸ் போக போகிறோம். இன்னைக்கு மெட்ராஸ் விடிஞ்சால் 10 மணிக்கு கிளம்புறோம், 10 மணிக்கு கிளம்புனா. ஆனால் அந்த பெற்ற தாய் அந்த இல்லைன்னா நம்ம இந்த மேடைக்கு வர முடியாது, இந்த மக்களை பார்க்க முடியாது, எல்லாத்தையுமே பார்க்க முடியாது, உலகத்தையே எட்டி என்னன்னு தெரியாது. தாய் தான் பெருசு உண்மை. அப்படி மனசளவுல ஆசையை வச்சுட்டு நீ கூட பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டாயா? சரி, பள்ளிக்கூடத்து பக்கமே போனது கிடையாது. நல்ல மனுஷன், பாட புத்தகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். மாறந்த ஒரு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மட்டும். சரி, என்னுடைய சக்கம்பட்டி கிணறு வெள்ளமலகாடுன்னு ஒரு இடம். ஏங்க, வாரத்துல 7 நாள் இருக்கு, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு. சரி, அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போறது? ஏன்னா நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. ஆமா, எனக்கு பேர் வச்சது வெள்ளச்சாமி. வெள்ளச்சாமி வேட்டையாடக்கூடிய இடமே வெள்ளமலகாடு. ஆடாட காரணம் இல்லாம போவனானே. எப்படிங்க? காரணத்தோட தான் போறேன். அருமையான பொருத்தம் பாருங்க. அம்மா, வெள்ளச்சாமி, வெள்ளமலக்காடு,
வெள்ளிக்கிழமை. ஆமா, அந்த வெள்ளமலை காட்டுல சரி மலை உச்சியில ஒண்டி புளிய மரம், மரம் ஒண்டி இருக்குமா மலையில ஒரு ஒரே ஒரு மரம், ஒத்த புளிய மரம், ஒத்த புளிய மரம். சரி, அந்த புளிய மரத்துல இத்த தண்டி ஒந்தியா ஒப்பா அந்த ஊர் என்ன கொடுமாலூரா போத்ராப்பட்டிக்கார ஊரை உள்ள போலாமா? அட சாமி, இந்த ஊருக்காரங்களாம் போனாங்கன்னா மரம் ஜாஞ்சு போயிரும் ஐயா. அது அப்படி அந்த மரத்துக்குள்ள ரெண்டு பேரும் தான் போக முடியும். சரி, அந்த புளிய மரத்தை கொந்தக்குள்ள என்னுடைய காடக்கூடு கவிதை கட்டு வெள்ளம்மலாம் ஒளிய வச்சுட்டு வேட்டைக்கு ஆடன அசதியில கண்ண சேர்ந்து மரத்துக்களை படுத்திருந்தேன். சரி, யாரும் இல்லாத நேரத்துல நம்ம தன்ன தனிமையில நாம் புற அந்த வெள்ளம்மலை காட்டுக்கா வெள்ளாட ஓட்டிட்டு வரணும். யாரையாவது வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணை ஏறெடுத்த கூட பாக்காத ஆளியானா கட்டுப்பாடோட வாழ்ந்து வந்தேன். இன்னும் வரைக்கும் சொன்ன ஓரளவுக்கு பொருந்துச்சு. சரி, இந்த பொம்பளைன்னு உனக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்கள, அந்த வாடகை ஆகாத நீ. அதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த வேலைக்குலாம் போற ஆளு நான் கிடையாது. நல்ல மனசு. அதனாலதான் ரீசார்ஜ் முடிஞ்சு என்னோட 3 மாசம் ஆச்சு. செல்ல இல்லாம இருக்கிற உனக்கு ரொம்ப நல்லது. ரீசார்ஜ் பண்ணாம அதனாலதான் போட்டேன். சரி, போடு கிடக்கட்டும். அப்படி மனசுல ஆசையை வச்சுக்கிட்டு அந்த பெண்ணகப்பட்டவளை பார்த்த உடனே மனசுல ஒரு ஆசை. எப்படி அவ எந்த ஊரு காரியம் தெரியுமா? எந்த ஊரு? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தே. சரி, மலைச்சாமி கோண ஆருக்கும் மலைகாத்தாளுக்கு ஏன் அன்மாரலுக்கு லேபிளா பிறந்தவள். அவள் வேறு வெள்ளையம்மா. வெள்ளையம்மா ஏன் பேரு? வெள்ளச்சாமி. அருமை. பேரு பொருத்தத்தை பாத்தியா? சொல்லவே தேவையில்லைங்க. அவள் நீட்டு நானா? நீங்க மாட்டீங்க. எப்ப எப்படி அழுத்த நீட்டானா கட்டி போடுவன் தாலி. தாலிய. ஆனா அவளை பார்த்த உடனே ஒரு ஆசனை. என்னங்க? எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு காதல் வந்துருச்சு. அப்படிங்களா? அம்மா பருவம் இல்ல, உன்னைய சொல்லி குறையில. சரி, வெள்ளம்மலை காடு வேற. காதல் வந்துருச்சு. ஒரு பெண்ண விரும்புறது முக்கியம் இல்லையா? ஆமையா, அவளுடைய மனதுல என்ன விருப்பம் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு விரும்பணும்னா நமக்கு நல்லது. நல்லது. அதனால என் மனசுல இருக்கிற ஆசையப்பட்ட நான் சொல்லலாம்னு பக்கத்துல போவேன். சரி, எங்க நம்மள பிடிக்கணும்னு சொல்லிடுவாளோ இல்ல ஏத்துக்கிட மாட்டாளோ மனசுல பயம். ஒரு பயம். அன்னைக்கு தான் எப்ப முத்தி வந்துச்சு. என்ன விறுவிறுன்னு கருவக்காட்டுக்குள்ள போனேன். சரி, கருவக்காட்டு துருள கஞ்சாவும் பட்டாசாராயம் வித்துட்டு இருந்தாங்க உள்ள. ஆமா. சரி, அதை வாங்கி குடிச்சு விட்டு அளவு கலந்த போதை. அடடே, ராஜ போதையில தள்ளமாடி தள்ளமாடி வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்துட்டேன். நிதானமா போயிட்டீங்க? நிதானத்தோட போலையா? சரி, போதையோட போறேன். அதான பார்த்தேன், தடுமாறி தடுமாறி போயிட்டேன் அவள்கிட்ட. ஆனா விறுவிறுன்னு அவன் பக்கத்துல போன உடனே, சரி அடிய வெள்ளையம்மா, வெள்ளையம் என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள உன நான் பார்த்தனோ பார்த்தனோ அன்னைக்கு மனசு பறி கொடுத்தட்டி. சரி, யார பார்த்தாலும் உன்ன பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா, என்கிட்ட யாரு வந்து பேசினாலும் நீ பேசுற மாதிரி இருக்குது. கனவு. என் நேரமும் உன் நினைப்பு. நேரல அப்படி சொல்லு. என் நேரமும் உன் நினைப்பு. சரி, கண்ணோரமா உண்மையிலுமே கயிறு கட்டி விட்டாக ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு 10 நாள் இருக்குது பொருள். நான் சத்தியமா நான் குடிக்கிறது இல்லைன்னு கதைக்கு சொல்றேன். என் விலையம்மா என்ன பார்த்து சொன்னாயா? சரி, உன்னே நான் சொல்லல குடியார பையன. ஆமா. அம்மா நீங்களும் எங்கம்மா போறிய? 10 பேரு அவசரத்துக்கு போவாங்க. வரும் பாய தூக்கிட்டுல கிளம்புறாங்க. இருக்குமா, இன்னும் ஒரு 2 பிசில சாமி அழைச்சிருவோம். இருங்க, இப்ப சாமி அழைக்க போற நேரம். ஒரு 2 நிமிஷம் போறங்க அக்கா, உட்காருங்க. சரி, போறவங்க போகட்டு, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அது போதும். சரி, இருந்தாலும் என்ன பார்த்த உடனே குடிகார பண்ணி சொன்னாயா? சரி, விளையமா. ஆமா, சின்னஞ்சிறு வயசுல இருக்க பொழுது என்னுடைய தகப்ப மாடு விட்டு மாண்டு விடுத விட்டான். சரி, அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட நான் குடிச்சது கிடையாது. குடிக்கல. இனை வளர்ப்பதற்காக என்னுடைய தாய் செம்பாகி வீடு விட போய் பட்டு சொம்பு விலைக்கு வண்டம் மாத்திர கழிவு வேண்டாம். ஆமா, அந்த கஷ்டத்தை நினைச்சு கூட குடிச்சது கிடையாது. விளையமா, குடிக்கல. என் மனசுல இருக்கிற ஆசைய உங்ககிட்ட சுழன்மனுக்காக அந்த தைரியத்துக்காக தாண்டி நான் குடிச்சேன். தைரியத்துக்கு? தைரியத்துக்கு தாண்டி குடிச்சேன். சரி, என்ன பார்த்து நீ குடிகார பையனை கேட்ட உடனே அன்னையோட விட்டு அந்த வெள்ளமலை காட்ட குடிய. ஏனே இப்போதானே லைனுக்கு திருப்பி வர்ற? அந்த பேக் நம்ம பேக்கு தானே. அந்த லாஸ்ட்டை செவத்தை ஓட்டி இருக்கிறது உன் பேக்கு தானே? ஆமாம்ணே. அதில் 5-6 உருப்படி கலகலன்னு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு 5-6 உருப்படியா? அட, இந்த ஊரில் பிடிக்கிற தண்ணி சேராதுன்னு வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கியா? சரி சரி, பேசாமறியா? அந்த விலைக்கு நானும் போகிறது கிடையாது. சரி, நல்ல மனுஷன். அப்படி வெள்ளையம்மாட்ட சொன்ன உடனே வெள்ளையம்மா ஒரு வார்த்தை சொன்னாயா? என்ன? வெள்ளச்சாமி, ஆமா, என்னுடைய அண்ணன்மார்கள் 7 பேருக்கு 7 எடுத்து வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த வெள்ளம்மலை காட்டுக்குள்ள நான் வெள்ளாடு ஓட்டிட்டு வரணும்னு
எனக்கு என்ன தலையெழுத்தாயா? சரி, இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வெள்ளாடு ஓட்டிட்டு வரத உன்னை பாக்கத்தேன். ஆமா, நீ ஒரு குடியாரப்ப என தெரிஞ்சிருந்தா உன்னை நான் மனசார கூட விரும்பிருக்க மாட்டேயா. சரி, சொன்ன உடனே அன்னையோட குடிய விட்டையா. குடிய விட்ட நாள்ல இருந்து என்ன பார்க்காம அவளும், சரி அவளை பார்க்காம நானும் ஒரு நாளைக்கு கூட இருந்தது கிடையாது. ஒரு நிமிஷம் கூட இருந்தது இல்ல, ஒரு நிமிஷம் கூட இருந்தது கிடையாது. சரி, வேட்டைக்கெல்லாம் போறது கிடையாது. என்னுடைய வில்லம்பு காடை கூட கவிதர் கட்ட எல்லாம் கொண்டு போய் புளிய மரத்து வந்து உள்ள பத்திரமா புளிய வச்சுட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணு? பெத்த தாய் இதை கற்கிறா. ஓஹோ, எந்தெந்த இடத்துல சிறுவாடு சேர்த்து வச்சிருக்கான்னு பெத்த பிள்ளை எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல அதான நம்மளுக்கு பொழப்பு. கதையில பானைக்குள்ள இருந்தாலும் தோண்டி எடுத்துருவோம். கதைக்கு சொல்றேன், அப்படி சொல்ல நம்ம சம்பாதிக்கிறான். ஆமா, தாய் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். நீங்க நிசமா கொடுக்குறீங்களா? ஆமா, சரி சரி. அப்படி சொன்ன உடனே விலையமாலை கூட்டிட்டு போயிருவேன். சரி, மேல்மாசி வீதியில கூட்டிட்டு போய் ஒரு கடைபிடாம ஏறி இறங்கி அப்ப என்னென்ன புண்பர்கள் ஆசைப்பட்டு கேட்கிறாலும் அதையெல்லாம் மனசார வாங்கி கொடுத்தையா. சரி, வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு நான் தான் முக்கியம்னு சொன்னவன் சொன்னவன் நாளைக்கு எனக்கு நீ தேவலடா. என்னுடைய தாய் தகப்பன் தான் முக்கியம்னு சொல்லிட்டானா? சொல்லிட்டா நான் எங்கனே போவேன்? ஒண்ணு பண்ண முடியாது. காலி பண்றத அதுக்கு முன்ன உன்னைய காலி பண்றாங்க, அது வேற விஷயம். நாலு மணிக்கு எங்கடி போவேன் வில்லையம்மான்னு சொன்ன உடனே, ஏன்னா ஒரு ஆட்சி மாற அஞ்சு வருஷம் தான். ஆமாங்க, ஒரு பொம்பளை புள்ள மனசு மாற இருந்தாலும் வில்லையம்மாளை கூட்டிட்டு போனேன், எழுத்துட்டு போனேன், கைய பிடிச்சுக்கிட்டு எங்க மீனாட்சி அம்மங்களை கூட்டி போனேன். அடைய வில்லையம்மா, என்ன நீ மனசார விரும்பது உண்மையை இருந்துச்சுன்னா இருந்தா இந்த தாய் மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியாக வைத்து சாட்சியாக வைத்து என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட, செத்தாலும் என்னோட. சரி, என்னை விட்டு நீ ஒரு காலம்பு விரிய கூடாது. ஆமா, உன்னை விட்டு நான் ஒரு காலம்பு விரிய மாட்டேன். சரி, நீ கற்ற மஞ்ச தாடிக்காக காலம் பன்னிரண்டு உனக்காக காத்திருப்பேன் சத்தியமணி உரியன்னு கேட்டையா. சரி, வில்லையம்மாளும் வில்லச்சாமி என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உன்னோட, செத்தாலும் என்னோட. சரி, உன்னை விட்டு நான் ஒரு காலம்பு விரிய மாட்டேன். நீ கற்ற மஞ்ச தாளிக்காக காலம் பண்ணிட உனக்காக நான் காத்திருப்பேன் சத்தியமணி கொடுத்தாயா. சரி, ஆனா நானே வில்லையம்மாள என்னைக்கு சத்தியமட்டி கட்டமோ? ஆமா, அன்னையில இருந்து வில்லையம்மாள பார்க்க முடியலையா? ஏங்கண்ணே, நான் நேத்து பார்த்தையா, இந்த நூறு நாள் குளத்து வேலைக்கு போச்சு ஒரு வெள்ளையம்மா. 99 வயசு இருக்கேன், பவுடர்லாம் போட்டு செல்லு டச்சு செல்லெல்லாம் வச்சிருக்கேன். அந்த வெள்ளையம்மா ஓ ஆளு வெள்ளையம்மலை சொல்லலே, ஏ ஆளு வெள்ளையம்மலை சொல்றேன். ஆட அன்னையோட ஏன்னு கேட்டினா, சரி வீட்டில் உடல்நிலை சரியில்லாம படுத்த படிக்கையோட கிடக்கிற வெத்த தாய். ஆமா, அண்ணன் எடுத்து வைக்க கூட குடும்பத்துல ஆளு கிடையாது, சொந்தமே இல்ல. ஆமனே, ஆத்தா முக்கியமா இல்ல வில்லையம்மா முக்கியமான பார்க்கும் பொழுது, சரி இன்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வில்லையம்மாவை பார்த்து போடுவேன். ஆத்தா உசுறு போச்சு, நான் திரும்ப பார்க்க முடியுமா? எப்படிங்க? அதனால ஊர் ஊரா ஒயிலாட்டாறது சிலம்பாட்டாறது தொழில வச்சுக்கிட்டு ஆத்தா உசுரை காப்பாத்தினையா. சரி, இன்னைக்கு வில்லையம்மாவை பார்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. எப்படியா? அவளுடைய அரப்பு கோட்டை திருப்பத்திருவிழை முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. சரி, அந்த திருவிழாவில இந்த வில்லச்சாமியோட ஒயிலாட்ட போட்டி சிலம்பாட்ட போட்டி நடைபெற இருப்பதால் அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் மிக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போறதுக்கு முன்னாடி எத்தனை ஊருக்கு போயிருக்கிறோம், எத்தனை இடத்துல இந்த வில்லையம்மாள் வில்லச்சாமி மதுரை பாண்டிமணி கதையை வடிச்சிருக்கிறோம். இந்த ஒரு மந்தையிலே இந்த வில்லையம்மாள் வில்லச்சாமி மதுரை பாண்டிமணிக்கு உண்டான ஆளு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து பார்க்கணும். நம்ம ஊர்ல இந்த தூங்குறவளை எந்திரிச்சு உட்காருக்கமா. கோத்ராபட்டியா அருமையான ஊரு.